அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற தலைப்பில் பிறருடைய பொருள் நமக்கு ஹராம், எவற்றுக்கு இஸ்லாம் விதிவிலக்கு அளித்திருக்கிறதோ அதை தவிர மற்றவங்களுடைய பொருளாக இருக்குமேயானால், அது வியாபாரத்தின் மூலமாக இருந்தாலும் சரி வேறு முறையில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நமக்கு ஹராம் என்கிற ஒரு அடிப்படையை நம்ம முழுமையாக பார்த்து முடித்திருக்கிறோம். அடுத்ததாக ஹராம் என்பது என்னன்னு சொன்னா, பிறருடைய பொருள் ஹராமா இருப்பது போல ஒரு மனிதனை ஏமாற்றுவது ஹராம். ஏமாற்றக்கூடிய வகையில் ஒரு பொருளாதாரம் நமக்கு கிடைக்குமையானால், அது வியாபாரம்ங்கிற முறையில் அந்த ஏமாற்றுதல் இருந்தாலும் சரி, வேற மாதிரியான வகையில் ஒரு வியாபாரம் இருந்தாலும் சரி, ஒரு புரோக்கர் வேலை பார்த்து நம்ம ஏமாத்தினாலும் சரி, ஏமாற்றுவதன் மூலம் நமக்கு ஏதாவது கிடைத்தால் அது வந்து ஹராம் ஆகிவிடும். வியாபாரத்துக்கு தான் கிடையாது. அப்ப என்ன வியாபாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நவீனமாக கண்டுபிடிக்கப்பட்ட புதிய புதிய வியாபாரங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது கூடுமா கூடாதான்னு நீங்க முடிவு செய்யறதுக்கு பெரிய பயங்கரமான ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. இந்த வியாபாரத்தில் யார் வாங்குறானோ அவன் ஏமாத்தப்படுவானா, அவனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, அவனுக்கு ஏதாவது துரோகங்கள் இருக்குமான்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதுல ஏமாற்றம் இருக்குது அப்படின்னு தெரிந்தால் ஹராம். அது என்ன பேர் அவர்கள் சுட்டி கொண்டாலும் சரி, இந்த பேசிக்க வந்து இஸ்லாம் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால், வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதுலதான் அதிகமாக ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. சும்மா ஒருத்தனுக்கு ஒருத்தன் வாங்கிக்கிறது அதிகமா ஏமாற்ற முடியாது. வியாபாரத்தில் அதிகமாக ஏமாற்றக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்கிறது. ஆனா ஒரு அடிப்படையை முஸ்லீம்கள் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு நம்ம நாட்டில் இஸ்லாம் எப்படி பரவுனது என்று கேட்டால், வியாபாரிகளால் தான் பரவுனதுங்க. பிறகு தீண்டாமைக்காக வேண்டி, சகோதரத்துவத்துக்காக வேண்டி, சமத்துவத்துக்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வந்ததெல்லாம் அது வேணா ஒடுக்கப்பட்ட தலித்து மக்கள் கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. நம்ம எல்லாருமே தலித்திருந்து வந்தாளுக்களா, பல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாருமே இந்த மார்க்கத்தை நோக்கி நம்ம வந்தோம் என்று சொன்னால், அதுக்கு என்ன காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் உருவாக்கப்பட்ட சஹாபாக்கள் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு பல ஊர்களுக்கு வியாபாரத்தின் நிமித்தமாக இருந்தாங்க, அவங்க பயணப்பட்டார்கள். அடுத்த தலைமுறை அது மாதிரி போனார்கள். நம்ம நாட்டுக்கே வந்து கடல் மூலமாக நின்றாங்க நிறைய சஹாபாக்களும் தாபியின்களும், அதற்கு பிந்தி வந்த மக்களும் வந்தார்கள். உலகம் பூரா இருந்த வியாபாரம் நடந்த மோசடிகளுக்கு மத்தியில் அவங்க நடத்தி காட்டும் அந்த வியாபாரம், அதில் உள்ள நேர்மை, அதில் உள்ள சுத்தமான தன்மை, நாணயம், நம்பி வாங்கலாம்ங்கிற ஒரு அந்த கேரண்டியான நிலைமை, இதையெல்லாம் பார்த்து விட்டு தான், இது என்ன சமுதாயம், இவங்க இந்த மாதிரி நடக்கிறாங்க, நம்ம மாதிரி ஏமாத்த மாட்டேங்கிறாங்களே என்கிற மாதிரி அவங்க வந்து அதுல ஆசைப்பட்டு தான் இஸ்லாத்தை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க, விளங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலதான் இஸ்லாத்தின் மேல் கவரப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் நேர்மையாக, முஸ்லீம் தான் நேர்மை, முஸ்லீமுக்கு இன்னொரு பேர் நேர்மை, முஸ்லீம் தான் நாணயம், முஸ்லீம் தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேரை நாம எடுத்தால், இஸ்லாம்ங்கிற செய்தியை மக்களுக்கு சொல்வதில் அது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை செய்யும் வகிக்கும். அதனால வியாபாரத்தில் வந்து எந்த ஒரு வியாபாரமாக இருந்தால் குண்டூசி அளவு கூட ஒரு மனிதன் ஏமாற்றப்படுவான் என்று இருக்குமையானால் அந்த வியாபாரத்தை செய்யவே கூடாது. இதுக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இதுல ரொம்ப தெளிவாக எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு அத்தாபின் ஹால் இருந்த ஒரு சஹாபி, அவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு அடிமையோ ஒரு குதிரையோ ஏதோ ஒன்று வாங்குறார். வாங்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நான் உங்கள்ட்ட வாங்குறேன்ல, நான் இதை உங்கள்ட்ட வாங்கிட்டேன்னு எழுதிட்டாங்க, ஏன் அப்படி கேட்கிறாருன்னு கேட்டா, இவர் ரசூல்லாட்ட வாங்கினது ரசூல்லாவுடைய பொருள் எல்லாத்தையும் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு ஒட்டகத்தையே குதிரையை வெளிக்கொண்டு போனார், ஏய் திருடிட்டு வந்தேன்னு புடிச்சு போவாங்க. அதுக்காக அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க என் வித்துட்டீங்க என்று எனக்கு எழுதிட்டாங்க. பொருளை கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு, நம்ம பொருளை கொடுத்து காசை வாங்கிட்டா வித்தாச்சும் வாங்கியாச்சு. ஆனா இந்த சஹாபி என்ன செய்யறாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு இதை வந்து நீங்க எனக்கு வித்துட்டீங்கன்னு எனக்கு எழுதிட்டாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுனா அவங்க எழுதுனாங்க அர்த்தம் கிடையாது, எழுத உத்தரவு போடுவாங்க, எழுதி கொடுப்பாங்க. என்ன எழுதி கொடுக்கறாங்க, அந்த கடிதத்தை காட்டுறாரு, எல்லாத்தையும் காட்டுவார் பிற்காலத்தில். ஹாதா மஸ்தர லத்தா பின் ஹாலித் மின் முஹம்மது ரசூலுல்லா, இது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அத்தா பின் ஹாலித் என்ற நான் விலைக்கு வாங்கி கொண்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விக்கிறேன்னு சொல்றாங்க. லா தா, நான் விக்கிற இந்த பொருள்ல எந்த விதமான நோயும் இல்லை,
அது அடிமைகளாகவும் ஆடு மாடு ஒட்டகமாக இருந்தால் நோய் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா? இந்த விற்கிற இந்த ஒட்டகத்தில் இந்த மனுஷன் எந்த நோயும் இல்லை, உல ஆயிலத்தை எதிலும் எந்த விதமான கேடுபாடுகளும் ஒரு ஆபத்துகளும் அதுக்கு கிடையாது. அதே மாதிரி உலா ஹிபுதத்தில ஹராம் எதுவும் கலந்துடல, மோசடிசன் ஒன்றும் கிடையாது. நான் விற்கிற இந்த பொருள் வந்து நோய் இல்லாததாக இருக்கிறது, இது பிறருடைய பொருளோ மோசடி செஞ்சதோ திருடினதே கிடையாது, இதுல ஹராம்ங்கிற எந்த விதமான ஒரு வாரை கூட கிடையாது. பை உல் முஸ்லிமில் முஸ்லிம, ஒரு முஸ்லிம் ஆகிய நான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க முஸ்லிம் ஆகிய நான், ஒரு முஸ்லிம் ஆகிய உனக்கு நான் வித்த ஒரு வியாபாரம் இது, அதனால எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கறாங்க. அப்ப ஒரு முஸ்லீம், ஒரு முஸ்லீம் வியாபாரம் எப்படி இருக்கணும் என்றால் இந்த மாதிரி இருக்கணும், எழுதி கேட்டா எழுதி கொடுக்கற அளவுல இருக்கணும். நீங்க வாங்கணும் எழுதி தாங்க, நான் விற்கிற இந்த பொருள்ல எந்த குறையும் கிடையாது, எந்த மறைவும் கிடையாது, எந்த ஏமாற்றமும் கிடையாது, இது திருட்டு பொருள் கிடையாது என்று எழுதி கொடுக்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்பதற்கு அதை ஒரு வழிகாட்டியாக திகழ்றாங்க. இது வந்து திருமதியில 1137 ஹதீஸாகவும் 2242 ஹதீஸாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு பொருளை ஒரு ஆளுக்கு விற்கிறோம், விற்கும் பொழுது விற்கிற வியாபாரிக்கு வந்து அந்த பொருள்ல ஏதாவது குறை இருந்தா அவருக்கு தெரியும், வாங்குறவனுக்கு தெரியாது. விற்கிற வியாபாரிக்கு என்ன செய்யும், அந்த பொருள்ல வந்து ஒன்னு வெளிப்படையான குறைன்னு ஒன்னு இருக்கிறது, இன்னொன்னு வந்து பின்னாடி தெரிய வரக்கூடிய குறைன்னு ஒன்னு இருக்கிறது. ஒரு துணி வாங்குறோம், இது கிழிஞ்சி இருக்குது டேமேஜ் ஆயிருக்குன்னா உடனே தெரியும், இது உழைக்காதுங்கிறது வியாபாரிக்கு தெரியும், உடனே இது பாக்குறவனுக்கு தெரியாது. இது மாதிரி நிறைய துணி வித்துருப்பார்ல, கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, இது ஒரு துவைகளுக்கு சரியா போயிடும், ஒரு செலவைக்கு போட்டா இந்த துணி அவுட்டு, இது சாயம் போயிடும், இது நிக்காது, இது கட்டுக்கட துணி என்கிற மாதிரி எல்லாம் யாருக்கு தெரியும், ஒரு வியாபாரிக்கு தெரியும். வெளிப்படையாக தெரிகிற குறையா இருந்தாலும் இந்த பருப்பா இதை உனக்கு தர்றேன், இல்ல இந்த இடத்துல லேசா கிழிஞ்சி இருக்குது நல்லா பாத்துக்க, அதுக்காக தான் இந்த ரேட்டுக்கு தர்றேன், உன் ஒளிச்செல்லாம் நான் விக்கல அப்படின்னு சொல்லி நம்ம விக்கிற பொருள்ல ஏதாவது ஒரு குறை இருந்தால், பேனாவில் கசிவு இருந்தால், அல்ல ஏதாவது என்ன பொருள் வாங்குறோமோ அந்த இடத்துல உடஞ்சிருந்தா, ஒரு சுவிட்ச் பட்டன் செல்போன் வாங்கணும்னா ஒரு பட்டன் வேலை செய்யாது என்று இருந்தால் அது சொல்லணும், இந்த மாதிரி நல்ல போன் தான் இது, இந்த ஒரு பட்டன் வேலை செய்யாது, ஏன் மட்டும் வராது பரவாயில்லையா அப்படி சொல்லணும், வாங்கின வரைக்கும் போட்டு அமுக்கி விட்டு தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு நினைஞ்சிடக்கூடாது. ஒரு முஸ்லீம் வந்து விற்க கூடாது, எந்த குறை இருந்தாலும் சரி, அது தரமற்ற பொருளாக இருந்தால் இது தரம்லாம் கிடையாதுப்பா, சைனா பொருள் தான் கம்மியான காசு தான், இது அவ்வளவு லைஃப் அவ்வளவுதான், கேரண்டிலும் தர முடியாது, நீ விரும்பலாம் வாங்கிட்டு போ, இதுக்கு உத்தரவாதம்லாம் தரையலாது, இந்த பொருளுடைய தரம் இவ்வளவுதான், அது என்ன தரத்தில் இருக்குதோ அப்படி சொல்லி கொடுக்கணும். சைனா பொருளை கொண்டாந்து வச்சு நிக்காது, ஒரு 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 மாசம் கூட உழைக்காது, 6 மாசம் கூட உழைக்காதுன்னு ஒரு பொருளை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அது பயங்கர உலக ரேஞ்சுக்கு உலக தரம் வாய்ந்ததுன்னா சொல்லி அது மாதிரி நம்ம வித்தரக்கூடாது, அது வந்து ஃபிராரா போய் ஏமாத்தரா போயிடும். இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரெண்டு பேருக்கும் உள்ளது, இவனுக்கு மட்டும் இல்ல, அவனுக்கு கலர் நோட்டு கொடுத்து வாங்கிட்டு போயிடலாமா, விக்கிறவன் சரக்குல ஏமாத்துற மாதிரி வாங்குறவன் என்ன செய்யுமா, காசுல போன மாதிரி ஏமாத்திடுவானா இல்லையா, செல்லாத நோட்டை கொண்டாந்து கொடுத்து வாங்கிட்டு ஓடி போயிடக்கூடாது. ரெண்டு பேருமே என்ன செய்யணும், அதுல என்ன யதார்த்தமோ அது உள்ளதை சொல்லிதான் வியாபாரம் பண்ணணும், மறைச்சிடவே கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சதகா, ரெண்டு பேருமே உண்மை பேசுவார்களே ஆனால், வியாபாரி தான் உலகத்தில் அதிக போய் பேசக்கூடியவர்கள், உண்மை பேசுறப்ப எல்லாரும் போய் பேசுவாங்க, போய் பேச மனுஷன் கிடையாது, ஆனா வியாபாரத்தில் கூட போய் பேசுவாங்க, தேவையில்லாமல் பேசுவாங்க, போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எவ்வளவு வாங்கினீங்க கேட்பான, உங்கள்ட்ட இது எவ்வளவுன்னு கேட்பான், நீ இது இவ்வளவுன்னு சொல்லிட்டு போ, 25 ரூபான்னு 25 ரூபான்ட்டு போ, நான் வந்து இதை வந்து 30 ரூபாய்க்கு வாங்கினேன் சொல்றேன், அவன் கேட்டான் அவன், நீ எவ்வளவுக்கு வாங்கணும்னு கேட்கவே இல்லை, நீ சொன்னாலும் நம்ப போறதும் இல்லாம, நீ வந்து 30 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்ல நம்புவானா, வியாபாரி போய் தான் சொல்லுவான் நினைக்கிறான், நம்ம எதுக்கு சொல்லணும் தேவையில்லாம, நம்ம ரேட்டு உழவுதான் சொல்லு, என்ன செய்யணும், ரெண்டு பேரும் உள்ளதை பேச, இவன் அப்படி சொல்லுவான், என்ன 20 ரூபா சொல்றீங்க, அந்த கடையில் 15 ரூபா சொன்னாங்க, அந்த கடைக்கு போய் இருக்க மாட்டான், சொல்லி இருக்க மாட்டாங்க, இந்த வாங்குறவன் என்ன செய்யறான், வாங்க போகும்போது மட்டும் வியாபாரத்தில் புழுகிறானா இல்லையா.